கைஸ் இப்போ சென்னை ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். எனக்கு ஷார்ப்பா வந்து 8:25 வந்து ஃப்ளைட் வந்து இங்க இருந்து டெல்லிக்கு போகுது. நம்ம நிறைய இடத்துக்கு போக போறோம். டெல்லி, அதுக்கு அப்புறமேட்டு ஜெய்ப்பூர், மணாலி, கசோல் இந்த மாதிரி நிறைய இடத்து இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நானும் போயிட்டு அடுத்து ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் என்னன்னு. சரி கைஸ், வாங்க போலாம். இங்கே பார்த்துட்ருப்பீங்களே ஃபுல்லாக, இது ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய சிம்பிளு அந்த கல்ச்சரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம தமிழ்நாடு எங்கே போட்டிருக்காங்க, அதோ இங்கே மத்தளம் தட்டுற மாதிரி அந்த பக்கம் நிறையா இருக்குது. டெல்லி விட்டு இறங்கின பிறகு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செம்ம கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. நான் எதிர்பார்த்தாலும் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஏதோ ஏசி எல்லா பக்கம் போட்டுவிட்ட மாதிரி இருக்குது. இங்கேயே எப்படி இருக்குன்னா அன்றைக்கி ஹிமாலயஸ்லாம் போனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ அடுத்து கேப் தான் பிடிக்கணும். பட் நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம ஓலாலே புக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஏமாற்றிட்டாங்க நமக்கு தெரியாது. அதனால் நீட்டாக ஓலாவில் புக் பண்ணி ஜம்முன்னு ரூமுக்கு போயிடலாம். பட் சீரியஸாக சொல்கிறேன், நான் இந்த அளவுக்கு கிளைமேட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோடய டவுன் ஜாக்கெட் எடுத்து போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க முடியும். பயங்கர கூலிங்காக இருக்குது, ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குது. காய்ஸ், டெல்லி ட்ரிப்பு டே 1 ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம போகிற இடம் வந்து பிர்லா மந்திர் அப்படின்ற இடம். பிர்லா மந்திர்னா டெம்பிளா பையா? பிர்லா மந்திர் டெம்பிள். ஆ, பிர்லா மந்திர் ஒரு டெம்பிள், அது அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுவும் ஒரு பங்களா நல்லாயிருக்கு. எல்லா இடமே பார்க்க கொஞ்சம் புதுசாக இருக்குது. நம்ம சென்னைக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லாமே. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த என்ன சொல்கிற ஏஷியன்ட் ஆர்கிடெக்சர்லாம் கொஞ்சம் நிறையா பில்டிங்லாம் பார்க்க முடியுது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பிர்லா மந்திர் அங்கே போய்ட்டு இருக்கேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்த இடத்து அப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இன்றைக்கி நிறைய பிளேஸ் கவர் பண்ண போகிறோம். 12 பிளேஸ் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் ஒவ்வொன்றா போகலாம். அதுக்கு முன்னாடி பசிக்குது, ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடம் தான் போகலாம். கைஸ் இதான் நமக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் டெல்லியில் வந்திருக்கோம். இடம் பேர் பிர்லா மந்திர் முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கிருஷ்ணர் டெம்பிள் இது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே கேமரா அவ்வளோன்னு நினைக்கிறேன். நான் வெளியிருந்து முடிஞ்ச அளவுக்கு அவுட்டரில் ஷூட் பண்ணுறேன். இன்னர் வந்து உள்ள கோயிலுக்குள்ளெலாம் காமிக்க முடியாது, எந்த ஒரு கோயிலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அலோவ் பண்ணாங்கன்னா நான் அதையும் போய் காமிக்கிறேன். வாங்க கைஸ் போகலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க இடம் பார்க்க. வாங்க போகலாம். அப்புறம் இங்கே லாக்கர் தனியாக கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் உங்களுடைய கேமரா, ஃபோன் கேமரா, அதுக்கடுத்து வந்து வேறு இதெல்லாம் எட்டு வந்தீங்களோ, வீடியோ எடுக்கிற மாதிரி எந்த ஐட்டம் எட்டு வந்தீங்களோ அதை தூக்கி தனியாக வச்சிடறாங்க. அதுக்கு பூட்டும் கொடுத்துறாங்க, பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடலாம். பிர்லா மந்திர் பின்னாடியே ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இடமும். அங்கே நிறையா வந்து என்ன சொல்கிறது, பில்லர் மாதிரி நிறையா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபவுண்டைன் மாதிரி அந்த பக்கம் நிறையா இருக்குது. பழைய பழைய ஸ்டாச்சு என்னென்ன தெரியல, நிறையா புதுசாக இருக்குது பார்க்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த இடத்துல தண்ணி போகிற மாதிரி ஒன்று கட்டி விட்ருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பின்னாடினு கூட இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கைஸ் இந்த பக்கம் பாருங்கள், யாருன்னு தெரியல, என்னமோ இருக்குது. யார் சில இது? ஐயோ கைஸ் ஃபுல்லாக ஹிந்திலே இருக்குது. எனக்கு ஹிந்தி அவ்வளோ இதை கிளியராக படிக்க வராது. சரி, நம்ம நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்குலாம் போகலாம். அங்கே வந்து சாய்பாபா கோயில் ஒன்று இருக்காமா? பிர்லா மந்திரம் வந்தால் முன்னாடி கிருஷ்ணன் கோயில் மட்டும் கும்பிட்டு அப்படியே ஓடிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில், லார்ட் சிவா டெம்பிள் அந்த மாதிரி நிறையா இருக்காமா? அங்கே தான் தேர்மாவோ டிசைன் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். Thank you.
கைஸ் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சுத்தம் போயிட்டு இருக்கோம் இல்ல இதெல்லாம் வாட்ச் போயிட்டு அதுக்கு அடுத்து நம்ம இப்போ எங்க போறோம் வேர் வேர் கோயிங் பிரசிடென்ட் ஹவுஸ் இப்போ பிரசிடென்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கோம் அதை ராஷ்டிரபதி போவான்னு நினைக்கிறேன் அதான் இதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எத்தனை நாள் தான் நோட்லேயும் டிவிலையுமே பார்த்துட்டு இருந்தது இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது ஏமாந்துடாதீங்க சரி நம்ம பரவாயில்ல ஒருத்தர் நல்லா பேசினார் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராமா ஏதோ 5 வருஷமாக இங்கே தான் இருக்காரு போட எடுத்துகிட்டு டிரைவர் எங்கே போனார்னு தெரில ஆக்சுவலாக வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் எங்கேயாவது வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு இங்கே பார்க்கிங் அலோடு கிடையாது அதனால் என்னை இங்கே வந்து இறக்கி விட்டு என்னுடைய கேப் டிரைவர் சுற்றிட்டே இருக்கார் இந்த இடத்த ஜாலியாக வந்த பிறகு நம்ம போகலாம் ஆனால் இந்தியா கேட் வந்து கிட்டவே பார்க்க முடியலனு வெளியிருந்து பார்க்க நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு உள்ளே போனால் அதே தான் இருந்திருக்கும் ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம் இந்த பாம்பு பிளாஸ்டில் கிடச்ச மீதி தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இதாக தெரியும் ஒரு பிஎம் போட்டது ட்ரெஸ் மாதிரியே இருக்காது கீழே ஷூ சாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த இடம் தான் எக்ஸாக்டாக கிளாஸ் வச்சு இது பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு கோச் மேலே எழுதியிருக்காங்க பிஎம் இங்கே தான் கொண்டிருக்காங்க இந்திரா காந்தி இங்கே கொண்டிருக்காங்க யார் ராஜீவ்காந்தி வந்து தமிழ்நாட்டில்